வணக்கம் மாணவர்களே, இன்று காந்தவியல் என்ற பாடத்திலிருந்து 5 மதிப்பெண் கேள்விகளை நாம் காண இருக்கிறோம். எளிதாக அந்த 5 மதிப்பெண் கேள்விகளை எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றி காண இருக்கிறோம். நான் உங்கள் கிருஷ்ணசாமி, அரசு மேல்நிலைப்பள்ளி, பாலாமடை, திருநெல்வேலி மாவட்டம். அந்த கேள்வி பதிலை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சிறு பாட சம்பந்தமான விளக்கம். ஆர்ஸ்டெட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து தன்னுடைய இயற்பியல் வகுப்புக்கு தயார் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு கம்பி வழியே மின்னோட்டம் அருகே இருந்த திசைகாட்டும் காந்த கருவியில் விலகலை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டறிந்தார். முறையான ஆய்வுக்கு பின்பு திசைகாட்டும் கருவியில் விளக்கம் ஏற்படுவதற்கு காரணம் மின்னோட்டம் பாயும் கம்பியை சுற்றி உருவான காந்தப்புலத்தில் ஏற்பட்ட மாற்றம் என கண்டறிந்தார். மின்னோட்டம் பாயும் திசையை எதிராக மாற்றும்போது திசைகாட்டும் கருவியில் எதிர்த்திசையில் விலகல் ஏற்படுவதை கண்டறிந்தார். பாருங்கள், இப்போ அந்த சோதனை பாருங்கள். ஒரு பேட்டரி, ஒரு வயரில் பச்சை கலர் தெரிகிறது, ஒரு வயர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு காந்தம் வச்சுருக்கிறோம். இது கீ, சாவி. இப்போ இந்த சாவியை இயக்கும்போது மின்னோட்டம் பாயுது, ஐங்கிற மின்னோட்டம் பாயுது. ஐங்கிற மின்னோட்டத்தினால மின்னோட்டம் பாயும்போது இந்த காந்த ஊசியானது விலகல் அடைந்ததை கண்டுள்ளீர். அதுபோல் இந்த மின்னோட்டத்தின் திசையை பாருங்கள், மாற்றம். மின்னோட்டத்தின் திசையை மாற்றும் பொழுது இப்போ மின்னோட்டமானது கீழிருந்து மேலாக சென்றது முதல் படத்தில். ரெண்டாவது இந்த படத்தில் பாருங்கள், மின்னோட்டமானது எதிர் திசையில், அதாவது மேலிருந்து கீழாக செல்லும்போது திசை மாறும் பொழுது இந்த காந்த ஊசி திரும்பும் திசையை மாறுவதை கண்டுள்ளீர்கள். அப்போது ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும்போது அந்த கடத்தியில் காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலத்தின் திசையானது இந்த மின்னோட்டம் பாயும் திசையை பொறுத்தது என ஆர்ஸ்டெட் தனது சோதனை மூலம் கண்டறிந்தார். ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த காந்தப்புலத்தின் திசையை வந்து மேக்ஸ்வெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து தனது வலது கை திருகு விதியின் மூலமாக விளக்குறாரு. அதாவது மின்னோட்டம் பாயும் திசையில் வலது கை திருகு ஒன்றினை திருகு இயக்கினால் முன்னோக்கி முடுக்கும்போது, முன்னோக்கி முடுக்கும்போது திருகும் சுழலும் திசை காந்தப்புலத்தின் திசையை கொடுக்கும். இப்போ இதுதான் திருகு. இந்த திருகை வந்து நம்ம திருகு முடிக்கி, ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லக்கூடியதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், முன்னோக்கி முடுக்கிறோம். இப்போ முன்னோக்கி நகர்றது மின்னோட்டத்தின் திசை என கொண்டால் அந்த திருகு முடுக்கியை, அதாவது ஸ்க்ரூ டிரைவரை சுற்றுகிற திசை காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும். ஓகே, இதை விளக்குவதற்காக கூடுதலாக ஆம்பியரின் நீச்சல் விதியை கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு காந்தம். இந்த காந்தத்தின் அருகே ஒருவர் தண்ணீர் நீந்துவதாக கொண்டால் இந்த மின்னோட்டம் பாயும்போது இந்த காந்த ஊசி நகரும் இல்லையா, அந்த நகர்ற திசை வந்து அந்த நீந்துபவரின் இடது கையை நோக்கி நகரும். அதாவது இது அந்த காந்த ஊசி இருக்கின்ற திசையானது மின்னோட்டம் பாயும் திசை என கொண்டால் அந்த மின்னோட்டம் பாயும்போது அந்த மின்னோட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த காந்த ஊசியின் விளக்கம் அவரது இடது கையை நோக்கி இருக்கும் என்பது ஆம்பியர் நீச்சல் விதி. இப்போ திருகு விதிக்கு வரலாம். இந்த திருகு விதியை பாருங்கள், இதில் வந்து இந்த ஐங்கிற மின்னோட்டம், அதாவது திருகு நகரம் திசையை வந்து மின்னோட்டத்தின் திசை என கொண்டால் அதை திருகை நகர்த்துவதற்காக நாம் சுழற்றும் ஸ்க்ரூ டிரைவர், அது திருகு முடுக்கியினுடைய திசை வந்து காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும். இந்த படத்தை பாருங்கள், இந்த மின்னோட்டம் வந்து உள்நோக்கி, அது திருகு நகர்றது உள்நோக்கி இருக்குது, மின்னோட்டமும் உள்நோக்கி செல்வதை காட்டுகிறது. அதுக்காக திருகை சுழற்றுவது இந்த மாதிரி, இந்த கீழே உள்ள பாருங்கள், பிங்கிற திசையில் சுழற்றுவது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கிறது. இங்கே திருகு நகர்றது உள்நோக்கி இருக்கிறது, மின்னோட்டத்தின் திசையை காட்டுகிறது. அதற்காக நாம் திருகை சுழற்றுவது இந்த மாதிரி கிளாக் வைஸாக, அதாவது வளஞ்சொல்லியாக காட்டுகிறது. இது இடஞ்சொல்லியை காட்டுகிறதை நாம் அறிகிறோம். ஓகே,
மின்னோட்டம் பாயும் நீரான கடத்தி மற்றும் வட்ட வடிவ கம்பிச்சூலை சுற்றி உருவாகும் காந்தப்புலம். இப்போ மின்னோட்டம் ஒரு மின்னோட்டம் நேரான கடத்தில் காயும் பாயும்போது அந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உருவாகிறது. இது வந்து ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருள். இப்போ இது ஒரு சோதனை மூலம் பார்க்கலாம் பாருங்கள். இது ஒரு அட்டை கார்ட்போர்டு. இந்த அட்டைக்கு மேலே ஒரு கடத்தியை நம்ம வச்சுருக்கிறோம். இதில் ஐங்கிற மின்னோட்டம் பாயுது. இப்போ பாருங்கள், அந்த ஐங்கிற மின்னோட்டம் பாயும்போது அந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உருவாகியுள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள். அதுபோல் கடத்தின் திசையை நீங்கள் மாற்றும் பொழுது இப்போ வந்து காந்தப்புலத்தின் திசையை மாறி உள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள். பாருங்கள், இதில் வந்து காந்தப்புலம் வந்து இவ்வாறு இடஞ்சொல்லியாக உள்ளது, இங்கே கிளாக்வைஸ் வளஞ்சொல்லியாக உள்ளது. அதாவது மின்னோட்டம் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும்போது அந்த காந்தப்புலமானது இடஞ்சொல்லியாக உள்ளது, ஆன்டி கிளாக்வைஸ். மின்னோட்டம் மேலிருந்து கீழாக வரும்போது இந்த காந்தப்புலமானது வளஞ்சொல்லியாக கிளாக்வைஸாக உள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள். இதுபோல் சிறு விளக்கங்களுடன் நாம் நேரடியாக கேள்விக்கு போகலாம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் அரசு பள்ளி மாணவர்கள், மெல்ல கற்போர்கள் அவர்களுக்கு எளிதாக இருக்கும் என நம்புகின்றேன். இப்போ முதல் கேள்வி, சட்ட காந்தத்தின் பண்புகள் யாவை? இப்போ ஒரு காந்தத்தை கட்டி தொங்க விட்டோம்னா அந்த காந்தம் எப்போதுமே வட தென்முனையை நோக்கி தான் நிற்கும். அதுதான் முதல் பண்பாக கொடுத்துருக்குது. தடையின்றி தொங்கவிடப்பட்ட சட்டகாந்தம் எப்போதும் வட தென் திசையை நோக்கி நிற்கும். ஒரு காந்தம் மற்றொரு காந்தத்தை அல்லது காந்த பொருட்களை தன்னை நோக்கி ஈர்க்கும். இந்த ஈர்ப்பு விசை சட்டகாந்தத்தின் முனைகளில் வலிமையாக காணப்படும். ஒரு காந்தம் துண்டுகளாக உடையும் போது அதன் ஒவ்வொரு துண்டும் வட மற்றும் தென்முனை கொண்ட ஒரு காந்தம் ஒன்று செயல்படும். காந்தத்தின் இரண்டு முனைகளும் சம முனை வலிமை பெற்றிருக்கும். சட்டகாந்தம் ஒன்றின் மொத்த நீளம் அதன் வடிவ நீளம் என்றும் காந்த முனைகளுக்கு இடையே உள்ள நீளம் காந்த நீளம் என்றும் அழைக்கப்படும். காந்த நீளம் எப்போதும் வடிவியல் நீளத்தை விட சற்று குறைவாகவே இருக்கும். காந்த நீளத்திற்கும் வடிவியல் நீளத்திற்கும் உள்ள தகவு 5/6 ஆகும். வலிமையான காந்தப்புலத்திற்கு கோடுகள் மிக நெருக்கமாகவும் வலிமை குறைந்த காந்தப்புலத்திற்கு கோடுகள் இடைவெளி விட்டும் காணப்படும். ஓகேவா, அடுத்த கேள்வியை பாருங்கள். டயா, பேரா மற்றும் பெரோ காந்தப்பொருளின் பண்புகளை ஒப்பிடுக. இப்போ இந்த மூன்று வகையான காந்தப்பொருள்களை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அதனுடைய பண்புகளை நாம் இப்போ ஒப்பிட போகிறோம். இப்போ காந்த பண்புகள்னு எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா, காந்த ஏற்புத்திறன், ஒப்புமை காந்த உட்புகுதிறன், புற காந்தப்பொருள் வைக்க போகும்போது வெப்பநிலை. இப்போ டயா காந்த பொருளுக்கு என்னென்ன பண்புகள், பேராவுக்கு என்ன, ஃபெரோவுக்கு என்னங்கிறத ஒப்பிடுறோம். இப்போ காந்த ஏற்புத்திறன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு காந்தமாக்கும் புலம் ஒன்று கொடுக்குறோம். அந்த காந்தமாக்கும் புலம் கொடுக்கும்போது இந்த பொருள் எவ்வாறு காந்தமாக புலத்தை ஏற்கிறது என்பதை பொறுத்து தான் காந்த ஏற்புத்திறன் சொல்கிறோம். அதாவது காந்தமாக்கு புலம் வந்து கைச்சென்று வைத்துக்கொண்டால் காந்தம் அந்த பொருளானது காந்தத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டது என்று எம் என்று வைத்துக்கொண்டால் அதற்கு இடையே உள்ள விகிதம் காந்த ஏற்புத்திறன் என வரையறை செய்யப்படுகிறது. ஓகேவா, இப்போ காந்த ஏற்புத்திறனுக்கு டயா காந்த பொருளுக்கு எதிர்குறி காந்த ஏற்புத்திறனை பெற்றுள்ளது, பாராவுக்கு குறைந்த நேர்குறி காந்த ஏற்புத்திறனை பெற்றுள்ளது, ஃபெரோவுக்கு அதிக நேர்குறி காந்த ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. ஒப்புமை காந்த உட்புகுதிறன், ஒப்புமை காந்த உட்புகுதிறன்கிறது என்னென்னா, அந்த பொருள் டயா பேரா ஃபெரோ இந்த பொருள் வந்து அந்த காந்த புலத்தை எவ்வாறு அனுமதிக்கிறது என்பது தான் அந்த ஒப்புமை காந்த உட்புகுதிறன். இதனுடைய மதிப்பு வந்து ஒன்றை விட சற்று குறைவு, ஒன்றை விட அதிகம், மிக அதிகம். புற காந்தப்புலத்தில் வைக்கப்படும் பொழுது டயா காந்த பொருளால் காந்தப்புல கோடுகள் ஒதுக்கி தள்ளப்படுகின்றன, பேரா காந்த பொருளால் காந்தப்புல கோடுகள் ஈர்க்கப்படுகின்றன, ஃபெரோ காந்த பொருளில் உள்ளே வலிமையாக ஈர்க்கப்படும். வெப்பநிலை, டயா காந்த பொருட்கள் காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலையை சார்ந்ததல்ல, பேரா காந்த பொருட்களின் காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவில் இருக்கும், ஃபெரோ காந்த பொருட்களின் காந்த ஏற்புத்திறன்
வெப்பநிலைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இது போன்ற பண்புகளை நீங்கள் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது எளிதாக பதில் எழுதிவிடலாம். அடுத்த கேள்விக்கு போகலாமா? காந்தவியலின் லாரன்ஸ் விசையின் சிறப்பு இயல்புகளை எழுதுக. இந்த வாய்ப்பாடை நீங்கள் நினைவு வைத்து கொண்டால் கண்டிப்பாக இது இந்த கேள்விக்கான பதில் எழுதிவிடலாம். FM is equal to QV into P. FM என்பது அதாவது விசை, இதுதான் லாரன்ஸ் விசை. FM என்பது Pக்கு நேர்த்தகவில் இருக்கும். F என்பது Vக்கு நேர்த்தகவில் இருக்கும். P என்பது காந்தப்புலம், V என்பது அந்த வேகம், மின்னூட்டத்தின் வேகம். FM என்பது திசைவேகம் மற்றும் காந்தப்புலத்துக்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவில் இருக்கும். இது ஒரு குறுக்கு பிரிவு என்பதால் இது இந்த சூத்திரத்தை QVP சைன் தீட்டா என எழுதலாம். FM ஆனது மின்னூட்டத்தின் எண் மதிப்பிற்கு நேர்த்தகவில் இருக்கும். மாணவர்களே கவனியுங்கள், Qக்கு நேர்த்தகவில் இருக்கும், Vக்கு நேர்த்தகவில் இருக்கும், Pக்கு நேர்த்தகவில் இருக்கும் என்ற மூன்று பண்புகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். FM-இன் திசை, V திசைவேகம் மற்றும் காந்தப்புலம் இன் திசைகளுக்கு எப்போதுமே செங்குத்தாக இருக்கும். எதிர்மின் துகள் உணரும் திசையின் திசையானது நேர்மின் துகள் உணரும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். மின் துகள் கியூவின் திசைவேகம் வி ஆனது காந்தப்புலம் பியின் திசையில் இருந்தால் எஃப்என் விசை, லாரன்ஸ் விசை சுழியாகும். ஸோ இது போன்ற பண்புகளை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளலாம். காந்த தயக்க கண்ணியின் பயன்பாடுகள் யாவை? இப்போ இது வந்து ஒரு மூன்று வகையான பயன்களை நாம் இங்கே காண இருக்கிறோம். முதல்ல வந்து நிலையான காந்தங்கள். உயர்ந்த காந்த தேக்குத்திறன், உயர்ந்த காந்த நீக்குத்திறன் மற்றும் உயர்ந்த காந்த உட்புகுதிறன் கொண்ட பொருட்கள் நிலையான காந்தங்களை உருவாக்குவதற்கு மிகவும் ஏற்றதாகவும். எடுத்துக்காட்டு எக்கு, அல்நிக்கோ. அடுத்த பயன் மின்காந்தங்கள். மின்காந்தங்கள்னால் என்னென்னு தெரியும். ஒரு சாதாரண பொருளுக்கு மின்சாரம் அளிக்கப்படும் பொழுது அது வந்து காந்தத்தன்மையை பெறுகிறது, அது மின்காந்தங்கள் எனப்படும். அதில் இந்த காந்த தயக்க கண்ணியினுடைய பயன் என்னென்னு பார்க்குறோம். அதிக தொடக்க காந்த ஏற்பு திறன், குறைந்த காந்த தேக்கு திறன், குறைந்த காந்த நீக்குத்திறன் மற்றும் குறைந்த பரப்புடைய மெல்லிய காந்த தயக்க கண்ணியை பெற்றுள்ள பொருட்கள் மின்காந்தங்கள் செய்ய விரும்பத்தக்க வகைகளாகும். எடுத்துக்காட்டு தேனிரம்பு மற்றும் மியூ மெட்டல். அடுத்த பயன்பாடு மின்மாற்றி உள்ளகம். அதிக தொடக்க காந்த ஏற்பு திறன், உயர்ந்த காந்த புலம் மற்றும் குறைந்த பரப்பு கொண்ட மெல்லிய தயக்கண்ணியை பெற்றுள்ள பொருட்கள் மின்மாற்றி உள்ளகங்களை வடிவமைக்க பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டு தேனிரும்பு. ஸோ இந்த மாதிரி பயன்பாடுகளை, காந்த தயக்கின் பயன்பாடுகளை நீங்கள் தேர்வில் எழுதலாம். அடுத்த கேள்வி, சட்ட காந்தம் ஒன்றின் அச்சுக்கோட்டில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்திற்கான கோவையை பெறுக. பாருங்க மாணவர்களே, இதோ சட்டக்காந்தம். எஸ் என்பது தென்முனை, என் என்பது வடமுனை, இந்த காந்தின் மையம் ஓ, ஓகேவா? அதன் அச்சுக்கோடு இரண்டு முனைகளையும் இணைக்கின்ற புள்ளியிலிருந்து சற்று தொலைவில் சி என்ற ஒரு புள்ளியை கருதுகிறோம். இந்த புள்ளியானது மையம் ஓவிலிருந்து எல் என்ற தொலைவில் இருப்பதாக கருதுகிறோம். மையம் ஓவிலிருந்து ஆர் என்ற தொலைவில் இருப்பதாக கருதுகிறோம். எல் என்பது மையம் ஓவிலிருந்து முனை வடமுனைக்கு உள்ள தொலைவு எல் ஆகும். ஓகே, இப்போ எல் என் நார்த்து அதாவது என் என்ற முனையிலிருந்து சி என்ற புள்ளிக்கான தொலைவு ஆர் மைனஸ் எல். மீண்டும் கூறுகிற மாணவர்களே, மையம் ஓவிலிருந்து சி என்ற புள்ளியானது ஆர் என்ற தொலைவில் உள்ளது. மையம் ஓவிலிருந்து என் என்ற வடமுனைக்கு உண்ண தொலைவு எல் ஆகும். எண்ணிலிருந்து சி என்ற புள்ளிக்கு தொலைவு ஆர் மைனஸ் எல். ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு எஃப் விசை வேணும் அப்படின்னா எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு கியூ எம் பை ஆர் ஸ்கொயர். எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு கியூ பை ஆர் ஸ்கொயர். இந்த சமன்பாட்டிலிருந்து
இப்போ நம்ம அந்த ப்ரொப்போசல் எடுக்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம், அந்த கான்ஸ்டன்ட் மியூ ஜீரோ பை ஃபோர் பை. இப்போ கியூ, கியூங்கிறது அந்த மின் புல வலிமை, மின்புல வலிமை கியூஎம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்டுக்கு போதில் அங்கே என்ன இந்த தொலைவு வந்து இங்கிருந்துள்ள தொலைவு வந்து ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் போடுறோம், ஓகேவா, இன்ட்டு ஐ வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இதுக்கு ஐ யூனிட் வெக்டர் போடுறோம். இது போல் இது வந்து வடமுனையால் சி என்ற புள்ளியில் ஏற்பட்ட காந்தப்புலம், தென்முனையால் எஸ் என்ற தென்முனையால் இந்த புள்ளி ஏற்படக்கூடிய காந்தப்புலம்னா இந்த தொலைவு மையத்திலிருந்து நமக்கு தெரியும் ஆர் தொலைவில் இருக்குது, மையத்திலிருந்து எஸ்ங்கிறது வந்து எல் தொலைவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன செய்யணும், ரெண்டையும் ஆர் ப்ளஸ் எல்னு போட்டுடுறோம். ஸோ எஸ் என்ற புள்ளியிலிருந்து, எஸ் என்ற முனையிலிருந்து சி என்ற புள்ளிக்கு ஏற்படும் காந்தப்புலம் எஃப் சி கோல்ட்டு மியூ ஜீரோ பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது காந்தப்புலம் பிசி கொல்ட்டு மியூ ஜீரோ பை ஃபோர் பை, இதை குறுக்கு பிறக்கல் செய்து அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டூ பிஎம் பை ஆர் கியூப் என வருகிறது. இங்கே பி என்பது டூ கியூஎம் எல் அப்படிங்கிற ஒரு சவுன்பாட்டிலிருந்து நம்ம இதை பெறுகிறோம். ஓகே, இது அரேஞ்ச் பண்ணும்போது மியூ ஜீரோ பை ஃபோர் பை டூ பை ஆர் கியூப் பிஎம் என வருகிறது. ஸோ சட்டக்காந்தம் ஒன்றின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்திற்கான கோவை மியூ ஜீரோ பை ஃபோர் பை டூ பி பை ஆர் கியூப். இங்கே பி என்பது காந்தப்புலத்தின் திருப்புத்திறன். ஓகேவா மாணவர்களே, அடுத்த கேள்விக்கு போகலாமா? மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. இது ஒரு ஆர் ஆரமுடைய மின்னோட்டம் பாயும் வளையம் ஒன்றை கருதுவோம். இவ்வளையத்தின் வழியே ஐ மின்னோட்டம் பாய்கிறது. வளையத்தின் மையம் ஓ. இசட் தொலைவில் அதன் அச்சின் மீது அமைந்த புள்ளி பி. இங்கே காணல மாணவர்களே இங்கே பாருங்கள், இசட் தொலைவில் மையத்திலிருந்து அமைந்த ஒரு புள்ளி பி. காந்தப்புலத்தை கணக்கிட சி மற்றும் டி என்ற இரு புள்ளிகளையும் டிஎல் நீளத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இதுதான் சி என்ற புள்ளி, இது டி என்ற புள்ளி, இதனுடைய நீளம் டிஎல் என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ இந்த மையத்திலிருந்து இந்த புள்ளியில் ஏற்படக்கூடிய இசட் என்ற தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் டிபி சீக்குவல் டு மியூ ஜீரோ பை ஃபோர் பை ஐடிஎல் ஆர் யூனிட் வெக்டர் பை ஆர் ஸ்கொயர் பயர்ட் சாவர்ட் விதிப்படி. இப்போ நமக்கு வந்து டோட்டலாக வேணும் அப்படின்னா இதை இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இண்டிகேட் பண்ணும்போது இங்கே உள்ள தொகுபயன் காந்தப்புலத்தை எடுத்துண்டு இதை வந்து இன்டகிரல் டிபி காஸ் தீட்டா கே வெக்டர்னு போடுறோம். காஸ் தீட்டாவோட வேல்யூ இந்த டயக்ராமில் வந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ வேணும் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் இங்கே வந்து ஆர், இங்கே தீட்டா இங்கே இருக்குது 90 டிகிரி இங்கே இருக்குது, அடுத்துள்ள பக்கம் ஆர், ஆர் பை கர்ணத்தின் மதிப்பு வந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஹோல் போர் 1/2. ஸோ அதில் இதில் பிரதியிடுதோம், அதில் பிரதியிடும் போது மியூ ஜீரோ ஐ பை டூ பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஹோல் போர் 3/2 என பெறப்படுகிறது. ஸோ மின்னோட்டம் பாயும் மட்டவடைய கம்பிச்சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை மியூ ஜீரோ ஐ பை டூ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஹோல் போர் 3/2 இன்ட்டு கே யூனிட் வெக்டர் என பெறப்படுகிறது. மாணவர்களே, இதை நீங்கள் எளிதாக எழுதுவீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்த கேள்வி, ஆம்பியரின் சுற்றுவிதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவில்லா நீளம் கொண்ட நேரான கம்பியினால் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. பாருங்கள், மின்னோட்டம் பாயும் முடிவில்லா நீளம் கொண்ட நேரான கம்பினால் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. நுண்ணளவில் பார்க்கும்போது கம்பி உருளை வடிவிலும் அச்சினை பொறுத்து சமச்சீராகவும் உள்ளது இந்த கம்பி. ஓகேவா, இதை சுற்றி ஒரு ஆம்பியரின் வளையத்தை நாம் கருதுகிறோம். இது இந்த கம்பியை சுற்றி ஆர் ஆரமுடைய ஆம்பியரின் வளையம் ஒன்றை கருதுகிறோம். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து ஆம்பியர் விதிப்படி, ஆம்பியர் சுற்று விதிப்படி
க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ, இந்த கம்பியில் செல்கின்ற மின்னோட்டத்தின் மியூ நாட் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். இது ஆம்பியரின் விதியின்படி இது ஒரு வட்ட வளையமாக இருப்பதால் இதனுடைய சுற்றளவு 2πr. ஸோ பி டாட் 2πr ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. ஸோ பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πr என பெறப்படுகிறது. பாருங்கள் மாணவர்களே, எளிதாக நாம் இந்த கேள்வியை எழுதிவிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தின் மீது செயல்படும் விசைக்கான கோவையை பெறுக. இந்த கடத்தியானது ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தியில் செல்கின்ற மின்னோட்டத்தின் மதிப்பு நம் இரண்டாவது படத்தில் படித்திருக்கிறோம். ஒரு கடத்தின் வழியே செல்லும் மின்னோட்டம் ஏ குறுக்குவட்டு பரப்பு, என் ஓரலகு பரப்பில் உள்ள மின்னோட்டம் பெற்ற துகள்களின் எண்ணிக்கை, இ என்பது ஒவ்வொரு துகளினுடைய மின்னூட்டம், விடி என்பது இழுப்பு திசை வேகம் என கண்டுள்ளோம். இவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த கடத்தின் வழியே செல்கின்ற மின்னோட்டத்தின் மதிப்பு ஐசிக்குள் டு என்இஏவிடி. லோரன்ஸ் விதியின்படி இதில் செல்கின்ற விசையின் மதிப்பு மைனஸ் இவிடி இன் கிராஸ் பிக்கு சமமாக இருக்கும். என் என்பது என் இன்ட்டு வி, வி என்பது பருமன், என் என்பது மொத்த மின்னூட்ட துகளின் எண்ணிக்கை. இதை நாம் பிரதியிடும் பொழுது வி பருமன், பருமன் என்பது உங்களுக்கு தெரியும் பரப்பு இன்ட்டு நீளம். ஸோ என் இன்ட்டு ஏ இன்ட்டு டிஎல் என பெறப்படுகிறது. இப்போ மிக சிறிய விசைக்கு மைனஸ் இஎன்ஏடிஎல்வி டி இழுப்பு திசை வேகம் கிராஸ் பி என பெறப்படுகிறது. இப்போ நாம் இந்த மதிப்பை பிரதியிடும் பொழுது மைனஸ் இஎன்ஏவிடிஎல் என பெறப்படுகிறது. இந்த டிஎல் என்பது இங்கு நாம் கருது மிக சிறிய நீளமாகும். ஸோ இந்த இதனுடைய மதிப்பை இந்த டிஎஃப் என்ற சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது டிஎஃப் ஈக்குவல் டு ஐடிஎல் கிராஸ் பி என பெறப்படுகிறது. இதிலிருந்து எஃப்இன் மதிப்பானது ஐஎல் கிராஸ் பி, தெர்ஃபோர் எஃப் ஈக்குவல் டு பிஐஎல் சைன் தீட்டா என எழுதலாம். இதனுடைய சிறப்பு நேர்வுகள் பார்த்தீங்கன்னா, தீட்டா மதிப்பு சுழி எனில் அங்கு கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து சுழியாகும். தீட்டா 90 டிகிரி எனில் எஃப் ஈக்குவல் டு பிஐஎல் என பெறப்படுகிறது. மாணவர்களே, மிக எளிதாக சுருக்கமாக இந்த வினாக்களை நீங்கள் எழுதி முழு மதிப்பெண் பெறலாம். சைக்ளோட்ரான் இயங்கும் முறையை விரிவாக விளக்கவும். இந்த பாருங்கள், சைக்ளோட்ரானில் ஒரு மின்காந்தம் வடமுனை இங்கே தென்முனை உள்ளது, மையத்தில் ரெண்டு டீக்கள், ஒரு டி1 இங்கே உள்ளது, டி2 இங்கே உள்ளது, அதன் மையத்தில் ஒரு அயனி மூலம் உள்ளது. இந்த டீக்களுக்கு மாறா உயர்வன் அதிர்வன் அலையேற்றி அளிக்கப்படுகிறது. இங்கே ஒரு விலகு தகடு ஒன்று உள்ளது. ஓகேவா, இந்த தத்துவத்தை முதல்ல எழுதணும். தத்துவம் வந்து என்னென்னா, மின்துகள் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும்போது அது லாரன்ஸ் விசையை உணரும். ஓகேவா, இதுதான் தத்துவம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மின்துகள் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும்போது அது லாரன்ஸ் விசையை உணரும். இப்போ இந்த மின்துகளை முடுக்குவித்து அவை பெறும் இயக்காற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்ளோட்ரான். இதனை உயர் ஆற்றல் முடுக்குவிப்பான் என்றும் அழைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மின்துகள் வந்து ஒரு வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. அவ்வாறு வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை இரண்டும் உருவாகும். ஸோ இதில் மைய நோக்கு விசைக்கு சமன்பாடு தெரியும், ME²R. அந்த மைய நோக்கு விசை வந்து அந்த துகளில் பெறும் விசைக்கு, லோரன்ஸ் விசைக்கு நேர் சமமாக இருக்கும். ஸோ QVP சமமாக இருக்கும். இதிலிருந்து R மதிப்பை கணக்கிடும் பொழுது MQPV என பெறப்படுகிறது. இதிலிருந்து R எல்லா திசைவேகத்திற்கு நேர்த்தகவில், அதாவது R என்பது ஆரம், அந்த மின்துகளின் ஆர் என்பது திசைவேகத்திற்கு நேர்த்தகவில் உள்ளதை அறிகிறீர்கள். இந்த மின்துகளின் அளவு நேரம், அது ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு உண்டான நேரம் வந்து T=2πmQP என பெறப்படுகிறது. இயக்காற்றல், மின்துகளின் இயக்காற்றல் 1/2 ME². ஸோ அந்த மதிப்புகளை பிரதியிடும் பொழுது நமக்கு Q²B²R²/2m என வருகிறது.
இந்த சைக்ளோட்ரான் வரம்புகள் பார்க்கும்போது அயனியின் வேகம் வரம்புக்கு உட்பட்டது, சைக்ளோட்ரானை முடுக்கி வைக்க இயலாது, மின்னூட்டமற்ற துகள்களை முடுக்கி வைக்க இயலாது. மிகவும் எளிதாக கொடுக்கப்பட்ட கேள்வி. மாணவர்களே, இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் தவறாமல் எழுதி இந்த கேள்வியில் 5 மதிப்பெண்களை நீங்கள் எளிதாக பெறலாம். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, கால்னாமீட்டரை அம்மீட்டராக எவ்வாறு மாற்றலாம்? இப்போ ஒரு கால்னாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுறதுக்கு முதல்ல நீங்கள் இந்த பாயிண்டாக எழுதணும். அந்த கால்னாமீட்டருடன் குறைந்த மின்தடை ஒன்றை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். கால்னாமீட்டர் அம்மீட்டராக மாற்றுவதற்கு கால்னாமீட்டர் ஒன்றுடன் குறைந்த மின்தடையை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். எஸ் என்ற இந்த மின்தடை பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இதுதான் கால்னாமீட்டர். இந்த கால்னாமீட்டரில் எஸ் என்ற குறைந்த மின்தடை பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போ ஐங்கிற மின்னோட்டம் வந்து செல்லும்போது கால்னாமீட்டருக்கு வரும்போது ஐஜியாக வருகிறது. இந்த குறைந்த மின்தடை வழியாக மின்னோட்டம் பாயும்போது அது ஐ மைனஸ் ஐஜியாக மாறுகிறது. ஓகே, இப்போ பாருங்கள், கால்னாமீட்டரில் செல்லக்கூடிய மின்னழுத்தமும் அந்த இணைத்தடம் மின்தடை வழியாக செல்லக்கூடிய மின் அழுத்தமும் சமம். ஸோ மின்னழுத்தம் வி நமக்கு தெரியும், ஐஆர். அந்த விதிப்படி ஐஜி ஆர்ஜி சீக்குவல் டு இணைத்தடம் வழியாக போகக்கூடிய மின்னழுத்தம் ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ். இது உங்களுக்கு எளிதாக புரியும். இப்போ எஸ் இதுலேருந்து எஸ் சீக்குவல் டு ஐஜி பை ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு ஆர்ஜி என பெறப்படுகிறது. ஸோ இதிலிருந்து ஐஜி மதிப்பை நம்ம பிரதிடும் பொழுது எஸ் பை எஸ் ப்ளஸ் ஆர்ஜி இன்ட்டு ஐ என பெறப்படுகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு மாறிலியாக இருப்பதால் கால்னாமீட்டரில் செல்லக்கூடிய மின்னோட்டம் ஐ, அதாவது முதலில் வரக்கூடிய மின்னோட்டத்துக்கு நேர்த்தகவில் உள்ளது. இந்த மின்னோட்டமானது அந்த கால்னாமீட்டரில் ஏற்படும் விளக்கத்திற்கு நேர்த்தகவில் உள்ளதை நாம் இங்கே அறிகிறோம். ஸோ தீட்டா இஸ் ப்ரொபோஷனல் டு ஐஜிங்கிறதுனால ஸோ தீட்டாவின் மதிப்பு ஐக்கு சமமாக இந்த சமன்பாட்டிலிருந்து, ஐஜி இஸ் ப்ரொபோஷனல் டு ஐங்கிற சமன்பாட்டிலிருந்து, அதாவது கால்னாமீட்டரில் ஏற்படுகிற விளக்கமானது அதில் வழியாக செல்லும் மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இது இரண்டும் பக்க இணைப்பில் உள்ளதால், நம்ம முதல் படத்தில் படித்தோம், இரண்டு மின்தடைகள் பக்க இணைப்பில் உள்ள போது அதன் தொகுப்பயன் மின்தடையானது தனித்தனி மின்தடைகளின் தலைகீழ் மதிப்பிற்கு கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஸோ தனித்தனியான மின்தடையின் தலைகீழ் மதிப்பானது 1/RG ப்ளஸ் 1/RS அவற்றின் கூடுதல், இது நிகர மின் தடைக்கு சமம். ஸோ இதிலிருந்து இந்த சமன்பாட்டை மீண்டும் சுருக்கும் பொழுது நமக்கு ஆர்ஜிஎஸ் பை ஆர்ஜி ப்ளஸ் எஸ் என பெறப்படுகிறது. ஓகே, இங்கே ஆர்ஜி என்பது கால்னாமீட்டரின் மின்தடை, எஸ் என்பது இணைக்கப்பட்ட இணைத்தட மின்தடையின் மதிப்பு. ஓகே, அடுத்த கேள்வி, கால்னாமீட்டரை வோல்ட் மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்? கால்னாமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுறதுக்கு கால்னாமீட்டரன் தொடர் இணைப்பாக உயர் மின்தடை ஒன்றை இணைக்க வேண்டும். இது கால்னாமீட்டர், இது உயர் மின்தடை, இது தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கிறோம். ஓகேவா, கால்னாமீட்டரும் உயர் மின்தடையும் தொடராக இணைக்கப்பட்டதால் மொத்த மின்தடை அல்லது தொகுப்பின் மின்தடை வோல்ட் மீட்டர் மின்தடையை கொடுக்கும். ஸோ ஆர்விசி ஈக்குவல் டு ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச். ஸோ நமக்கு அதுலேருந்து ஐஜி வேணும்னா ஐ சீக்குவல் டு வி பை ஆர். ஸோ வி பை ஆர்ஜி பை ஆர் ப்ளஸ் ஹெச். ஸோ ஆர் ப்ளஸ் ஆர்ஹெச் சீக்குவல் டு வி பை ஐஜி மைனஸ் ஆர்ஜி. இந்த சமன்பாட்டை சுருக்கும் பொழுது நாம் இவ்வாறு பெறுகிறோம். ஐஜி அதாவது கால்னாமீட்டரில் பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு அது மின்னழுத்தத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் என்பதை கவனிக்கவும். ஸோ கால்னாமீட்டரில் ஏற்படும் விளக்கம் மின்னோட்டம் ஐஜிக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா மாணவர்களே, இதுகாரும் 3வது பாடத்திலிருந்து 5 மதிப்பெண் கேள்விகளை எவ்வாறு எழுதலாம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதுபோல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.